வணக்கம் மாணவர்களே, வகுப்பு 3 பருவம் 2 அறிவியல் பாடத்தில் அலகு 2 தலைப்பு நீர். தண்ணீரின் முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்துகின்ற ஒரு பாடல் இங்க கொடுத்திருக்காங்க. தண்ணீர் தண்ணீர். இங்க என்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்கு? குருவி ஒன்றிற்கு ரொம்ப தாகம் எடுத்ததாம். அதனால தண்ணீர் தேடி எல்லா பக்கமும் அலைஞ்சுதான். ஆறு, குளம், ஏரி இந்த மாதிரி நீர்நிலைகளுக்கு போய் பார்த்தா அவையெல்லாம் காய்ந்து போய் கிடந்துதான். அப்படியே வரும்பொழுது அங்க ஒரு தெருக்குழாயில தண்ணீர் அந்த திறந்து ஒழுகுறத பாக்குது குருவி. அந்த வழியாக வந்த சிறுவனை அழைத்து தண்ணீர் குழாய மூடு தம்பி அப்படின்னு சொல்லிச்சான். அது மட்டும் இல்ல, தண்ணீர் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு, காசு கொடுத்து தண்ணீர் வாங்கி குடிக்கிற நிலைமையில நாம இருக்கோம். அதனால கிடைக்கின்ற நீரை பாதுகாப்பாக அதை வந்து என்ன செய்யணும், பயன்படுத்தணும், நீரை வீணாக்க கூடாது அப்படின்னு எடுத்து சொல்லிச்சான். குருவி சொன்னதையெல்லாம் கவனமாக கேட்டுக்கிட்டு இருந்த சிறுவனுக்கு அப்பதான் நீர் எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு புரிஞ்சுது. உடனே அந்த திருகை மூடி அடைச்சிட்டு இந்த கருத்தை சொன்ன குருவிக்கு நன்றி சொல்லிட்டு நடந்து அவங்க வீட்டுக்கு போனாங்களாம். ஓகேவா? நாமும் இந்த மாதிரி பொது இடங்கள்ல தண்ணீர் ஒழுகுறத பார்த்தோம்னா என்ன செய்யணும், அந்த குழாயை மூடணும். நம்ம வீட்டு தண்ணி இல்ல, பொது இடத்துல தானே வேஸ்டா போகுது அப்படின்னு இருக்கக்கூடாது. ஓகேவா? சரி, அடுத்து நீர் வாழ்வின் முதன்மை ஆதாரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நாம் வாழ்கிற பூமியில நிறைய வளங்கள் காணப்படுது. மண், மலைகள், மரங்கள், இந்த மாதிரி நிறைய வளங்கள் இருக்குது இல்லையா? இவை அனைத்திலும் முக்கியமானது நீர் தான். அந்த நீர்நிலைகளில் காணப்படுகின்ற நீர் தான் முக்கியமானது. ஏன்னா இந்த பூமியில் வாழ்கின்ற சிறிய உயிரினங்களிலிருந்து பெரிய விலங்குகள் வரைக்கும் தாவரங்கள், மக்களாகிய நாம் அப்படின்னு உயிருள்ள பொருட்கள் அனைத்திற்குமே நீர் இன்றியமையாதது. மக்களாகிய நாம் நிறைய தேவைகளுக்காக நீரை பயன்படுத்துறோம். இந்த நீருக்கு ஆதாரமானது எது யோசிச்சிருக்கீங்களா? ஆறு, குளம், ஏரி, கிணறு, நம்ம வீட்டு டேப்பு எல்லாத்துலயும் தண்ணி வருது. எங்க இருந்து இதுக்கெல்லாம் கிடைக்குது? நீரின் முக்கிய ஆதாரம் மழைதான். மழை நீர் தான் நீர்நிலைகளில் தேங்கி நமக்கு பயன் கொடுக்குது. ஓகேவா? அடுத்து உங்களுக்கு தெரியுமா பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள தகவல்களை பார்க்கலாமா? ஒட்டகம் இருக்குது இல்லையா, பாலைவன கப்பல், அது ஒரே நேரத்துல 60 முதல் 100 லிட்டர் வரைக்கும் தண்ணீரை குடிக்குமா? அது மட்டும் இல்ல, நீரே இல்லைனாலும் பல நாட்கள் வரைக்கும் அவற்றால் உயிர் வாழ முடியும். நம்மளால ஒரு நாள் கூட நீர் இல்லாம உயிர் வாழ முடியாது, அப்படித்தானே? சரி, அடுத்த தகவலை கவனிங்க. உலக நீர் தினம் அப்படின்னு ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 22 கொண்டாடப்படுகிறது. ஓகேவா? அடுத்து நிரப்புவோமா அப்படின்னு ஒரு பயிற்சி கொடுத்திருக்காங்க. படத்தை உற்று நோக்கி கோடிட்ட இடங்களை நிரப்புகன்னு சொல்லியிருக்காங்க. நிரப்பலாமா? நம் முகத்தை கழுவ நீர் தேவை. நம் பற்களை துலக்க நீர் தேவை. உணவு சமைக்க நமக்கு நீர் தேவை. நம் பாத்திரங்களை சுத்தம் செய்ய நீர் தேவை. நாம் குடிக்க நீர் தேவை. ஓகேவா? அடுத்து பதிலளிப்போமா. இந்த பகுதியில நீர் தேவைப்படும் செயல்களுக்கு சரி குறியீடுகன்னு சொல்லியிருக்காங்க. மரம் வளர்வதற்கு படகை செலுத்த, மாவு பிசைய, துணி துவைக்க போன்ற செயல்களுக்கு நீர் தேவை. டிக் பண்ணிக்கலாமா? அடுத்து பாருங்க, நீரின்றி உங்களால் செய்யக்கூடிய ஏதேனும் 4 செயல்களை எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. எழுதலாம், படித்தல், எழுதுதல், வரைதல், விளையாடுதல். இந்த செயல்களுக்கு நமக்கு நீர் தேவைப்படாது. எழுதிக்கலாமா? அடுத்து இங்க ஒரு படம் கொடுத்துருக்காங்க இல்லையா, நீங்க என்ன பாக்குறீங்க? நிறைய காட்டு விலங்குகள் ஒரு நீர்நிலையின் அருகே வந்து நிற்கிறத பாக்குறோம், அப்படிதானே?
எதற்காக எல்லாரும் இங்க ஒன்று கூடி நிக்கிறாங்க? என்ன விஷயமா இருக்கும்? கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆமா, அவங்களுக்கு தாகம் எடுத்திருக்கும், அதனால தண்ணீர் குடிப்பதற்காக நீர்நிலைகளுக்கு வந்திருக்காங்க. அப்படிதானே? இத பற்றி இங்க எழுதலாமா? இப்படத்தில் யானை, மான், வரிக்குதிரை, அணில், காட்டுப்பன்றி போன்ற விலங்குகள் நீர் அருந்த வந்துள்ளன. சரியா? காட்டில் வாழ்கிற விலங்குகளுக்கும் நீர் கண்டிப்பாக தேவைதான். நமக்கு எப்படி தாகம் எடுக்குதோ அதே மாதிரி இவற்றிற்கும் தாகம் எடுக்கும். அந்த சமயத்துல காட்டில் உள்ள நீர்நிலைகளை தேடி போய் தாகத்தை தணித்துக் கொள்கின்றன. ஓகேவா? அடுத்து குடிநீர்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? பருக உகந்த நீரையே நாம் குடிநீர் என்கிறோம். இந்த நீரே பருகவும் உணவு தயாரிக்கவும் சிறந்தது. சரியா? அதாவது நீர்நிலைகள்ல இருக்கிற எல்லா நீரும் நம்ம குடிக்க உகந்த நீர்னு சொல்ல முடியாது. ஒருவேளை அந்த மாதிரி நீர்நிலைகள்ல உள்ள நீரை நம்ம எடுக்கிறோம்னா அவற்றை கொதிக்க வைத்து ஆற வைத்து தான் குடிநீராக்கி நாம குடிக்கணும். ஓகேவா? பாருங்க, குடிநீரானது எப்படி இருக்கணுமா? நச்சுத்தன்மையுள்ள வேதிப்பொருட்கள் இல்லாமல் இருக்கணும், தெளிவாக இருக்கணும், மனம் சுவையெல்லாம் இல்லாம இருக்கணும். ரொம்ப முக்கியம், பல்வேறு நோய்களை பரப்பக்கூடிய பாக்டீரியா இல்லாமல் தண்ணீரானது இருக்க வேண்டும், குடிநீரானது இருக்க வேண்டும். சரியா? அடுத்து குடிநீரின் பல்வேறு ஆதாரங்கள் எவைன்னு தெரிஞ்சுக்கலாம். எல்லா நீர்நிலைகளுமே குடிநீரின் ஆதாரங்கள் தான். மழை, கிணறு, ஆறு, ஏரி மற்றும் ஓடை போன்ற இயற்கை மூலங்களிலிருந்து நமக்கு நீர் கிடைக்கிறது. ஆனா இவை அனைத்தையும் நாம அப்படியே எடுத்து குடிக்க பயன்படுத்தக்கூடாது. டீச்சர் சொன்னேன் இல்லையா, கொதிக்க வைத்து அதில் உள்ள கிருமிகளை நீக்கி ஆற வைத்து குடிக்கணும். ஓகேவா? அடுத்து ஒரு பயிற்சி கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இங்கே எழுத்துக்கள் முறை மாறி உள்ளன, அவற்றை சரியாக்கி சொற்களாக்கலாமா? ஏரி, கிணறு, ஓடை, கடல், குளம், பெருங்கடல் எழுதிக்கோங்க. அடுத்து கலந்துரையாடுவோமா? இந்த பகுதியில இந்த படங்களை உற்று நோக்கி எந்த நீர் பருக உகந்ததுன்னு கண்டுபிடிச்சு சரி குறியிட சொல்லியிருக்காங்க. பாருங்களேன், இந்த கொதிக்க வைத்த நீர், அப்புறம் கொதிக்க வைத்து ஆற வைத்த இந்த சுத்தமான நீர், இவை இரண்டும் தான் குடிக்க உகந்தவை. இங்க டிக் பண்ணிக்கோங்க. மற்ற நீரை பாருங்களேன், அடிக்குழாயை சுற்றி நீர் தேங்கி இருக்கு. இந்த நீர் கழிவு நீர், அழுக்கா வருது இல்லையா? அப்புறம் மோட்டார் தண்ணி, இந்த மாதிரி குப்பைகள் நிறைந்த நீர், கிணற்று நீர், இயற்கை மூலங்களாகிய அருவி இவற்றிலிருந்து கிடைக்கின்ற நீர், இவை எல்லாவற்றையும் நாம அப்படியே குடிக்க பயன்படுத்தக்கூடாது. ஓகேவா? சரி, அடுத்தது கண்டுபிடிப்போமா? இந்த பகுதியில ஒரு புதிர் கொடுத்துருக்காங்க, கண்டுபிடிக்கலாம். குளிர்ச்சியா இருக்கும்போது உறைவேன், பனி போல் மென்மையாக விழுவேன், சூரிய வெப்பத்தால் உருகி மலையிலிருந்து வழிந்து ஓடி வருவேன், நான் யார்? கண்டுபிடிச்சிட்டீங்களா? உருகி மலையிலிருந்து வழிந்தோடி வர்றது யாரு? நீர். எழுதிக்கலாமா? ஓகே, நன்றி மாணவர்களே.